வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா சீரியலுக்கான நாளைக்கு உண்டான எபிசோடோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க ஈமாவை நினச்சி, இன்னொரு பக்கம் வெண்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. டாக்டர் வெளியில் வர எல்லாருமே கேட்குறாங்க, ஹீமா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறது, என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு அவள் ஒத்துழைப்பே பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே ரொம்பவே கவலையாயிடும். இன்னும் ஃபீவரும் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல பாரதியும் என்ன பண்ணலாம், வேறனா மும்பை, பாம்பே, கல்கட்டா அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகலாமா, இல்லை அமெரிக்காவிலே கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை, அவள் வந்து சமையலம்மா தான் புலம்பிகிட்ருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்தாலே போதும், அவள் வந்து க்யூர் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிற பாரதியும் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் சௌந்தர்யம்மாவும், ஆமாம் இதை விட்டால் வேறு வழி தெரியல, நீ போய் அவளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யம்மாவும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேணாப்பா அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, தயவு செய்து கண்ணம்மாவை போய் கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் வந்து அஞ்சலி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கண்ணம்மா ஹேமாவும் பாரதியும் ஊருக்கு போனதை நினச்சி ரொம்பவே கவலையோடு உட்காந்து துணி மடிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் லக்ஷ்மி வராங்க. லக்ஷ்மி ரொம்பவே பதட்டத்தோட, அம்மா ஹேமாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்ல கண்ணம்மா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எங்களோட மேக்ஸ் மிஸ்ஸை பார்த்தேன், ஜோதி மிஸ்ஸு அவங்க தான் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா வாமா நம்ம உடனே போய் ஹேமாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு தயங்குற கண்ணம்மா, திடீர்னு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவர் என்ன எப்படி என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் போய் ஹேமாவை பார்த்தே அவன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்ணம்மா லக்ஷ்மி ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பாரதி கண்ணம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளவே கண்ணம்மாவும் லக்ஷ்மியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாரதியை பார்த்தா கண்ணம்மா ரொம்பவே அமைதியாக போயிட்டு உள்ளே போய் ஹேமாவை பார்க்க போகிறாங்க. ஹேமா ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை குரல் கொடுத்த உடனே ஹேமாவும் கண்ணமொழிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகும். ஹேமா நான் தாம்மா உன் சமையலம்மா வந்திருக்கேன், உன் கூட உன்னோட கிளாஸ்மேட்டு லக்ஷ்மி வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பார்த்ததும் ஹேமாவும் கண்ணமொழிச்சு பார்க்குறாங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு.